Hello viewers, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. In the video, we will talk about the முக்கியமான விடயங்களை பற்றி பேசலாம் என்று எண்ணியிருக்கின்றோம். அதாவது உழைப்பு எப்போதும் உயர்வானது. உழைக்க தவறும் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் அதை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை. எனவேதான் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் உழைத்து கொண்டிருக்கிறோம். உழைக்கும் காலத்திலும் சரி அதன் பின்னும் சரி நாம் எவ்வளவு உழைக்கிறோமோ அதில் ஒரு பகுதியை சேமித்தாக வேண்டும். சேமிப்பு இல்லாத போது முன்னேற்றமும் அபிவிருத்தியும் இல்லாமல் போய்விடும். அபிவிருத்தி அபிவிருத்தி என நாம் பேசும்போது அதை ஏதோ ஒரு அரசாங்கமோ பெரும் கம்பெனிகளோ அடையும் வளர்ச்சிக்கு நிகராக ஒப்பிட்டு பார்த்து அது நம்மை போன்றவர்களுக்கு அல்ல என்ற முடிவை பலர் எடுத்து வருகின்றனர். அபிவிருத்தி என்றால் என்ன? சாதாரணமாக ஒரு பீடாக்கடை வைத்திருந்தவன் ஒரு சோடாக்கடை வைக்கிறார் என்றால் அது அவருக்கு அபிவிருத்தி தான். தினமும் நடந்தே திரிந்த ஒருவர் ஒரு மிதிவண்டி வாங்கி ஓடுகிறார் என்றால் அவரை பொறுத்தவரையில் அதுவும் அபிவிருத்தி தான். எப்பவும் உலகம் ஒரே திசையில் பயணித்தாலும் அதுவும் மாற்றங்களை சந்தித்தே வருகிறது. இயற்கை எமக்கு நல்ல வளங்களை அள்ளித் தருகிறது. நாங்களும் அதை இயற்கையை நல்லபடி கவனித்து காப்பாற்றி வந்தால் அது எம்மை திறமையான மனிதர்களாக மாற்றும். ஆனால் கடந்த காலத்தில் நாம் செய்த இயற்கை அழிவுகளை கணக்கிட்டு சொல்ல முடியாது. எமது சேமிப்பை நாம் வளர்த்து கொள்ளாமல் இயற்கையோடு சேர்ந்து எமது சேமிப்பையும் இந்த சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்று மரங்கள் இல்லாத காரணத்தால் மனிதன் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கின்றான். சுவாசிக்க காற்றுக்காக திறந்த வழிகளை நோக்கி நடக்கிறார்கள். அங்கும் பொலித்தீன் பிளாஸ்டிக் போத்தல்களை வீசிவிட்டு வருகிறார்கள். அதுவே பெருமளவு குப்பையாக தேங்கி சுற்றாடலை மாசுபடுத்துகிறது. மனிதனின் உழைப்பு இப்போது வலுவிழந்து வருகிறது. காரணம், அவனது வேலைகளை ஒரு முதலாளியின் இயந்திரங்கள் செய்து விடுகின்றன. அதாவது பெரும் முதலீடுகளை கொண்டவர்கள் பல தொழிலாளர்களின் உழைப்பை இலகுவாக சுரண்டி வருகின்றனர் எனவும் கொள்ளலாம். இந்த அதிகப்படி வேலை நிறைந்த உற்பத்தி எல்லாம் சும்மா ஒரு போக அறுவடை. கடந்த வருடம் முழுவதும் பயிர் விதைக்கும் அளவுக்கு எமது நீர்ப்பாசனம் அவ்வளவு தரமானதாக இல்லை. என்னவோ சொல்வார்களே, அறிவாலும் ஆட குடுவையும் ஆடும், அறிவாலும் நிற்க குடுவையும் நிற்கும் என்று. அதன் கருத்து, அறுவடை செய்யும் வரை அடுப்பில் பானையும் ஆடும், அறிவாலும் நிற்க அறிவடையும் அறுவடையும் நிற்க குடுவையும் அடுப்பேறாது. அதே போலதான் இந்த பெரும் எந்திரங்களுக்கெல்லாம் குறித்த சில மாதங்களே வேலை. அதன்பின் போய் கொட்டகைகளில் படுத்துவிடும். ஆயினும் அந்த மாதங்களுக்குள் ஒரு வருட உழைப்பை பெற்று விடுவர். எனவே மனிதர்கள் பலமற்றவர்களாக விடுகிறார்கள். தனது உடல் வலுவை ஆரோக்கியத்தை பேண உடற்பயிற்சி நிலையங்களை நாடுகிறான் மனிதன். தன் அபிவிருத்தி என்பதை கட்டடங்கள் கட்டுவதும் எந்திரங்களை வாங்குவதும் தான் என வரையறுத்து வைத்திருப்பதாக தெரிகிறது. காரணம், நிலம் களவு போய் கொண்டிருக்கிறது. மணலாக மண்ணாக அகழ்ந்து எடுப்பதை விட கேணிகள் குளங்களை மண் கொட்டி நிரப்பி அதன் மீது ஊடமைப்பது மிகவும் அதிகரித்து வருகிறது. வன்னிப்பகுதியில் ஆக்கிரமிக்கப்படாத குளங்கள் சுடுகாடுகள் எதுவும் இருக்கிறதா பாருங்கள். பல குளங்கள் முற்றாகவே காணாமல் போய்விட்டன. இதே இடங்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் நீரை குளங்களுக்கு செல்ல விடாமல் குடிமனைகளுக்குள் திருப்பிவிடுவதையும் அவற்றை தட்டி கட்காமல் அந்த குடும்பங்களுக்கு வருடந்தோறும் வெள்ள நிவாரணம் வழங்கி கௌரவிப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. இவர்களது வீடும் வாழ்வும் அது எத்தனை மாடி கட்டிடமாக இருந்தாலும் தனது அது அபிவிருத்திக்குள் அடங்குமா? அவர்களது இந்த கட்டட சேமிப்பும் அவர்களது ஒட்டுமொத்த கிராமத்துக்கு மேல் அவர்களுடைய சந்ததிக்கு உதவுமா என்பதை பார்க்க வேண்டும்.